हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी रोम सूपरान मूणु वेज रेसिपी अदु चपाती की सम्मैयान साइड डिश तान पार्क्क पोरोम वीडियो स्किप पन्नामा कडेसी वरैक्कुम पारुंगा रोम सिंपलान रेसिपीस दाल तड़का தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிபி இது எப்படி செய்யிறது அப்படினு பாப்போம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மசூர் दाल எடுத்துக்கோங்க 1/4 கப் அளவுக்கு மூங் दाल அதாவது சிறு பருப்பு எடுத்துக்கோங்க 1/4 கப் அளவுக்கு துவர் दाल துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க மூணு டிஃபரண்டான பருப்பு இத வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட 2 பீஸ் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது சின்ன பீஸ் வந்து நான் மேகி சிக்கன் ஸ்டாக் சேர்த்திருக்கேன் ஒரு மீடியம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அண்ட் இப்போ வந்து இதுக்கு கூட தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போறோம் அண்ட் இப்போ ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சோ இந்த இத வந்து நம்ம நல்லா வேக வச்சு இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் மசீர அளவுக்கு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மீடியமா மசிச்சுக்கோங்க இந்த தால் தடகா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் செமையா இருக்கும் சப்பாத்தி தோசையோடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸி ஒரு 10 நிமிஷத்திலே வந்து நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து இத நம்ம தாளிக்கிறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம் சோ அதுல ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும் இப்போ இதுல வந்து ஒரு பீஸ் பட்டை கொஞ்சமா ஸ்டார் அனிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியா சாப்பர்ல சாப் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆயி வரும் அண்ட் இப்போ இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா சாப்பர்ல ஃபைனா பொடியா சாப் பண்ணிக்கோங்க நீங்க நார்மலா பொடியா கட் பண்ணுவீங்க அப்படினா நல்லாவே பொடியா கட் பண்ணிடுங்க இப்போ இது கூட வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு chili பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் 1 ஸ்பூன் வந்து गरम மசாலா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா mix பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போயிடு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சோ ஆயில் நல்லா செப்பரேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த பருப்பு மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சோ அத வந்து இப்ப ஆட் பண்ணிடலாம் சோ இந்த கன்சிஸ்டன்சில நம்ம பருப்பு வந்து நல்லாவே மசிச்சு வச்சுக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்டார்டிங்ல இருந்து salt வந்து ஆட் பண்ணல ஏனா நம்ம chicken stockல வந்து கொஞ்சம் salt இருக்கும் அப்படின்றதனால அந்த chicken stock வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணிருக்கேன் அது இல்ல அப்படினா நீங்க chicken masala ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ இதுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஏனா நமக்கு பருப்பு நல்லா திக்கா இருக்கு இது நல்லா வந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிட போறோம் சோ அவ்ளோதான் ரொம்ப சிம்பிளான நம்மளோட தால் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நம்ம லிட்ட வச்சு கவர் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அண்ட் இப்போ வந்து இந்த தால் தடக்காக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கிறதுக்காக கொஞ்சமான கஸ்தூரி மேத்தியை கிரஷ் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை அத நல்லா mix பண்ணிடலாம் and இந்த ஸ்டேஜ்ல நமக்கு salt எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படினா ஆட் பண்ணிக்கோங்க சோ நல்லா இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் salt தேவைப்படும் சோ இந்த ஸ்டேஜ்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன் and ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளோட தடகா சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு சோ கண்டிப்பா ஈஸியான இந்த டின்னர் ரெசிபியை இன்னைக்கே ட்ரை பண்ணி அசத்துங்க அடுத்த ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யிறது அப்படினு காட்றேன் ஒரு panல கொஞ்சமா ஒரு 2ல இருந்து 3 drop மாதிரி oil ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் பூண்டு 2 பீஸ் வந்து எடுத்துர்க்கேன் அத வந்து panல ஆட் பண்ணிடலாம் சும்மா லைட்டா வந்து உங்களுக்கு ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனா போதும் இது வந்து நல்லா brown ஆகணும்னு அவசியம் இல்ல இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு நான் 3 தக்காளி எடுத்துர்க்கேன் சோ பன்னீர் பட்டர் மசாலால உங்களுக்கு வெங்காயத்தை விட தக்காளி ஃப்ளேவர் கொஞ்சம் நிறைய இருக்கணும் and இப்போ இத நல்லா mix பண்ணிடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து salt ஆட் பண்ணிக்கிறேன் ஏனா அப்பதான் நமக்கு தக்காளி நல்லா சீக்கிரமா வந்து சாஃப்ட் ஆயி மசிச்சு வர மாதிரி வரும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 பீஸ் லவங்கம் ஒரு பீஸ் வந்து பிரியாணி லீஃப் வந்து ஆட் பண்ணிருக்கேன் மறுபடியும் ஒரு mix கொடுத்துறலாம் and மறுபடியும் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன் இந்த முந்திரி பருப்பு போடிங்க அப்படினா தான் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸா இருக்கும் சோ அதனால கண்டிப்பா சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு எல்லார வீட்லயும் கண்டிப்பா அவேலபிளா இருக்கும் and இப்போ தக்காளியும் நமக்கு நல்லா வந்து வெந்திருச்சு இன்னும் 2 செகண்ட்க்கு அப்புறமா நம்ம இத இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸில அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ அதே panல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோ பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ மீடியம் சைஸா ஒரு பாதி வெங்காயமா சேர்த்துக்கோங்க full வெங்காயம் வேண்டாம் பாதி தான் சேர்த்திருக்கேன் அத வந்து நல்லா கொஞ்சம் brown வர மாதிரி நம்ம இதல ஃப்ரை பண்ணிடலாம் சோ இப்போ இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சோ ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏத்த மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து धनिया तूल सेतुकोंगा अंड इप्पो वंदु गरम मसाला और स्पून सेतुकोंगा अंड इदैयुम नल्ला मिक्स पण्णिरलाम। सो नमक्कु मसालावोड फ्लेवर वंदु पच्चै स्मेल पोगणुम। சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லா மசாலாஸும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க। நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வடிகட்டி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்। ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அறியாத அந்த திங்ஸும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்டராகி தனியாக வந்துடும்। ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம்। இப்போது அந்த மசாலாவோட இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள்। ஸோ ரொம்ப வந்து ஃப்ளேமை ஹையில் வைக்க வேண்டாம், கீழே நமக்கு வந்து கருகிட்டால் நம்ம மசாலா வந்து பிளாக் கலர் ஆகிடும்। அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க। இப்போது வந்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வர மாதிரி நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத அலசி வந்து ஆட் பண்ணியிருக்கேன்। ஸோ இதை வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், லிட்டை வச்சு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து இது கொதி வரட்டும்। ஸோ இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு திக்காக ஆயிலெலாம் நல்லா செப்ரேட் ஆகி மாதிரி நல்லா வரும்। ஸோ க்ரீமி பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும்। இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிடலாம்। நான் வந்து ரெடிமேட் பேக்கெட்டே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அமுல்। ஸோ அந்த பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன்। பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேக வேண்டாம், நம்ம மசாலாவை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா பன்னீர் போட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம்। இப்போ வந்து இந்த பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க। ஸோ சால்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஆட் பண்ணல அண்ட் இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, ஸோ அதுவும் வந்து ஃப்ளேவர் உங்களுக்கு செம்மையாக கொடுக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க। அண்ட் இப்போது இது கூட ஒரு ஜஸ்ட் மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நம்ம லிட்டை வச்சு இப்போ கவர் பண்ண போகிறோம்। ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம்। அண்ட் இப்போ வந்து நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு கடைசியாக இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம்। ஸோ இப்போ பாருங்கள் செம்மையான மசாலாவை இன்னும் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக டேஸ்ட் எடுத்து கொடுக்க 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கணும்। அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக அப்படியே நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும்। ஃபைனலாக நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு। ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கோங்க। நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிபி பன்னீர் புர்ஜி, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்। இப்போது இந்த பன்னீர் புர்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி க்யூப்ஸ் ஒரு 200 கிராம் வந்து எடுத்துக்கோங்க। ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன்। இப்போது அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க। ஜீரகம் நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் அந்த ஆயிலை நம்ம சேர்த்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்। 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க। இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க। ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நம்ம வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் 1 எடுத்து அதே மாதிரி சாப்பரில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன்। இதை நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட் மாதிரியும் அரைச்சி சேர்க்கலாம், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப்பர்லையும் நீங்கள் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும்। இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க। 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க। 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க। லாஸ்ட்டாக தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க। எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மசாலா ஸ்மெல் போய் நல்லா ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம்। இந்த பன்னீர் புர்ஜி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துலேயே நமக்கு ஒரு குயிக்கான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடும்। சப்பாத்தி, நான், ரோட்டி அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிளான காம்பினேஷன், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்। அண்ட் நான் எடுத்துருக்கிற இந்த 200 கிராம் க்யூப் பன்னீரை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க, அது கையாலேயே நமக்கு உடைக்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு மாவு மாதிரி வந்துடும்। ஸோ மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து இந்த ஆனியன் தக்காளியோடு சேர்த்துக்கோங்க। சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து அந்த பன்னீர் அந்த மசாலாவோட நல்லா கோட்டாகி வரணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க। கீழே வந்து உங்களுக்கு லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும், ஸோ அதுக்காக நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன்। பன்னீருக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவை கிடையாது, ஏன்னா பன்னீர் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் அண்ட் அதுவும் நம்ம இப்போது உடச்சி போட்டிருக்கிறதுனால ரொம்பவே குயிக்காக வந்து வெந்துடும்। இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க। வச்சதுக்கப்புறமா ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க। கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவர் இன்னும் அந்த பன்னீர் புர்ஜியோட ஃப்ளேவரை ரொம்ப தூக்கி கொடுக்கும்। அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்மளோட சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு। பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி இருக்கும்ல, ஆனால் டேஸ்ட்டும் அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும்। ஸோ பன்னீர் சாப்பிடாதவங்க கூட இந்த பன்னீர் புர்ஜியை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க। So, இந்த 3 ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. So, வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல அகைன் நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனோட அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.